Today the Holy Spirit asked me to tell you what is an apostolic anointing. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்ல சொல்லி இருக்கிறார், அப்போஸ்தல அபிஷேகம் என்றால் என்ன? As you keep listening this message, இந்த செய்தியை நீங்கள் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், you will know what is the spirit of an apostle. உங்களுக்கு தெரிய வரும் எது ஒரு அப்போஸ்தலுடைய ஆவி. How many of you believe that you are your spirit? எத்தனை பேர் நம்புகிறீங்க நீங்க ஒரு ஆவி? You are your spirit. நீங்கள் ஆவியாக இருக்கிறீர்கள். You have a body. உங்களுக்கு ஒரு சரீரம் இருக்கிறது. The body is not you. இந்த சரீரம் நீங்க கிடையாது. சரிதானா? Paul says, பவுல் சொல்கிறார், I buffet my body. நான் என் சரீரத்தை ஒடுக்குகிறேன். Who? யாருங்க? நான் சொல்றாரே, அந்த நான் யாரு? I, நான் buffet my body. என் சரீரத்தை ஒடுக்குகிறேன். I நான் bring my body into my submission. நான் என்னுடைய சரீரத்தை எனக்கு கீழே கொண்டு வருகிறேன், ஒடுக்குகிறேன். Who is I? யார் அந்த நான்னு சொல்றாரு? அந்த நான் யார் சொல்லுங்க வாயத்து. Everybody say, I am a spirit. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு ஆவி. Yes or no? ஆமாவா இல்லையா? You can see. நீங்க பார்க்க முடியும். In the spirit. ஆவியிலே. You can hear. நீங்கள் கேட்க முடியும். In the spirit. உங்கள் ஆவியிலே. You can smell. நீங்கள் நுகர முடியும். In the spirit. உங்கள் ஆவியிலே. Everybody say, I can. உங்கள் எல்லாரும் சொல்லுங்க, என்னால் முடியும். You can touch. நீங்கள் தொட முடியும். In the spirit. ஆவியிலே. You know what you expect from a man of God is, my hands must touch you. But do you know how many times my spirit comes and touches you? நீங்கள் ஒரு தேவ மனிதனை பார்த்து என்னை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? அண்ணே வந்து தொட மாட்டாரன். எத்தனை தடவை ஆவியில வந்து உங்களை தொட்டிருக்கேன் தெரியுமா? Do you know that? உங்களுக்கு தெரியுமா அது? Our spirit touches you. எங்களுடைய ஆவி உங்களை தொடுகிறது. As you walk, your spirit can walk. நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய ஆவி நடக்கிறது. Hallelujah, சொல்லுங்க பாருங்க. Hallelujah. When you know you are your spirit, உங்களுக்கு நீங்கள் ஆவி என்பது தெரிந்து விட்டால், you won't magnify the body so much. உங்களுடைய சரீரத்தை ரொம்ப பெருசுபடுத்த மாட்டீங்க. As the body has 5 senses, இந்த சரீரத்துக்கு 5 புலன் உணர்ச்சி உண்டு. The spirit also has 5 senses. அது போல ஆவிக்கும் 5 உணர்ச்சிகள் உண்டு. Every believer is a spirit. எல்லா விசுவாசிகளும் ஆவியே. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? What is death? மரணம் என்றால் என்ன? The body dies. சரீரம் மரிக்கிறது. Paul says, I want to leave this tent. பவுல் அப்போ சொல்றாரு, நான் இந்த கூடாரத்தை விட்டு பிரிய விரும்புகிறேன். கூடாரம். Everybody said tent. இது ஒரு கூடாரம். Black tent. கருப்பு கூடாரம். White tent. வெள்ளை கூடாரம். Brown tent. Brown கூடாரம். Tall tent. உயர்ந்த கூடாரம். குட்ட கூடாரம். Motor tent. பெரிய கூடாரம். Shorter tent. நல்ல மெலிந்த கூடாரம். So everything we talk about is about the tent. எல்லாமே கூடாரம் கூடாரம் கூடாரம். How many of you believe that you can speak in the spirit? நீங்கள் ஆவியிலே பேச முடியும் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? How many of you believe that your spirit can sing? உங்களுடைய ஆவி பாடும் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? சொல்லுங்க வாயை திறந்து. சொல்லுங்க வாயை திறந்து. Do you know you can give by the spirit? நீங்கள் ஆவியினால கொடுக்க முடியும் தெரியுமா? You can give by the mind? நீங்க உங்க மூளையில யோசித்து கணக்கு பண்ணியும் கணக்கு பிள்ளையா கொடுக்கலாம். If you have 1,000 rupees, உங்களுக்கு ஒரு 1,000 ரூபாய் இருக்குது. Your mind will say, உங்க மனசு சொல்லும், tomorrow you need this much. நாளைக்கு உனக்கு இவ்வளவு ரூபாய் தேவை. Day after tomorrow you need this much. நாளைக்கு இவ்வளவு தேவை. Bus you need this much. பஸ்க்கு இவ்வளவு தேவை. After gone home you need this much. வீட்டுக்கு போன உடனே இவ்வளவு தேவை. But the spirit will say, give everything. ஆனா ஆவி சொல்லும், நீ எல்லாத்தையும் கொடுத்துரு. Giving by spirit. நீங்க ஆவியினாலும் கொடுக்கலாம். So this is the foundation. Everybody must know it. இதுதான் அழைப்புக்கு உரிய அஸ்திவாரம். எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டும். So listen to me another thing. இன்னொரு காரியத்தையும் கேளுங்கள். Everything that comes from heaven is a spirit. பரலோகத்திலிருந்து வருகிற எல்லாமே ஆவி உருவத்தில் வருகிறது. Whatever God gives, கர்த்தர் எதை கொடுத்தாலும், He gives you in the currency of the spirit. அவர் ஆவியின் நோட்டிலே கொடுக்கிறார், ரூபாய் நோட்ல. When I go to Germany, நான் ஜெர்மனிக்கு போகும்போது, they won't give me Indian rupee. அவர்கள் இந்திய பணத்தை கொடுக்க மாட்டார்கள். They will give them in their currency. அவர்கள் நாட்டு பணத்தை நமக்கு கொடுப்பார்கள் செலவழிக்க. I have to change it into my currency. அதை இங்க வரும்பொழுது என்னுடைய பணமாக நான் மாற்ற வேண்டும். Yes or no? ஆமாவா இல்லையா? So whatever God gives, ஆகவே எதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறாரோ, it gives in the form of a spirit. அவர் ஒரு ஆவியின் உருவத்தில் கொடுக்கிறார். Love is a spirit. அன்பும் ஆவிதான்.
Holiness is a spirit. பரிசுத்தமும் ஆவிதான். Self control is a spirit. இச்சை சுய அடக்கமும் ஆவிதான். Word of knowledge is a spirit. Word of wisdom is a spirit. Prophecy is a spirit. அறிவே உணர்த்து வசனம் ஆவி, ஞானத்தை போதிக்கும் வசனம் ஆவி, சுகமளித்தலும் ஆவிதான். Did you understand that? இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? How about the ministries? ஊழியங்களை குறித்து என்ன? How about the ministers? ஊழியங்களை குறித்து என்ன? Prophet. தீர்க்கதரிசி. It's a spirit of a prophet. அது தீர்க்கதரிசியின் ஆவி. Everybody says spirit of a prophet. எல்லார சொல்லுங்க தீர்க்கதரிசியின் ஆவி. Is under the submission of the prophet. ஒரு தீர்க்கதரிசியின் ஆவி தீர்க்கதரிசிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. Everybody say prophecy. எல்லார சொல்லுங்க தீர்க்கதரிசனம். Is a spirit. அது ஒரு ஆவி. Prophet. தீர்க்கதரிசி. Is a spirit. அவரும் ஆவி. A prophet. ஒரு தீர்க்கதரிசி. Has the prophetic spirit. அவர் தீர்க்கதரிசன ஆவியாயிருக்கிறார். Hallelujah. Hallelujah. So you mustn't see that all the time. Ella neramum idha paarkanum. When the Holy Spirit comes and make you a prophet, nee parisutha aaviyanavar vandu ungale or theerkadarsiyai maatrum bodhu, you are a prophetic spirit. Neengal or theerkadarsana aaviyai irukkireergal. Like that apostle. Appadi than apostolarum. Luke chapter 9. Luka 9th adhigaram. Luke chapter 9. Luka 9th adhigaram. Verse 55. 55th vasanam. Listen. They were apostles. அங்க அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். You know the story. உங்களுக்கு கதை தெரியுமே. Jesus wanted to go to Jerusalem. இயேசு கிறிஸ்து ஜெருசலேமுக்கு போக விரும்பினார். On the way to Jerusalem. ஜெருசலேமுக்கு போகும்போது he sent two of his disciples to prepare Samaria. அங்கே சமாரியாவிலே ஆயத்தம் பண்ண ரெண்டு சீடர்களை முன்பாக அனுப்பினார். The Samaritan says, "Don't come here, sir." அங்கே சமாரியர்கள் சொன்னாங்க, "எங்க ஊருக்குள்ள வர கூடாது ஐயா." So the disciples were very angry. உடனே சீடர்களுக்கு கோபம் வந்துருச்சு. They came to Jesus. இயேசு இடத்துல வந்தார்கள். You know who are the disciples? யார் தெரியுமா சீடர்கள்? Prayerful James. நல்ல ஜெபத்தில் நிறைந்த யாக்கோபு. Apostle of love. John. அன்பின் அப்போஸ்தலராகிய யோவான். These two people came. யோவானும் யாக்கோபும் வந்தார்கள். Jesus. இயேசுவே. The Bible says. வேதம் சொல்கிறது. Many times when people want to do something they will say Bible says. எதையாவது ஜனங்கள் சொல்ல விரும்பினால் செய்ய விரும்பினால் சொல்லுவாங்க வேதம் சொல்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அவங்க சொன்னாங்க எலியா, எலியா got a fire from Jesus. அவர் அக்கினியை இறக்கினது போல. Get the fire. இப்பொழுது அக்கினி இறக்கும். Destroy the Samaritans. இந்த சமாரியர்களை சாம்பலாக்கும். அப்போஸ்தலர் 8ல சமாரியா மேல வேற ஒரு நெருப்ப போடுறதுக்கு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிட்டு இருந்தாரு. God has another plan to send his Holy Ghost fire on Samaria in Acts chapter 8. But these people want to bring Elijah fire and destroy everybody. ஆனால் இந்த ஜனங்களோ எலியாவின் அழிக்கிற அக்கினியை அனுப்பி இவர்களை அழித்து போட இயேசுவை ஏவினார்கள். What happened? என்ன நடந்தது? Read it quick. இதை சீக்கிரமாக வாசியுங்கள். Jesus turned. இயேசு திரும்பி பார்த்தார். And rebuked them. Rebuked them. அவர்களை கட்டிந்து கொண்டார். And said. அவர் சொன்னார். You do not know what kind of spirit you are of. Listen, you do not know what kind of spirit you are of. நீங்கள் எந்த விதமான ஆவி உடையவர்கள் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. I believe this is apostolic spirit. நான் விசுவாசிக்கிறேன் இதுதான் அப்போஸ்தல ஆவி. This is Jesus spirit. இது இயேசுவின் ஆவி. Jesus said. இயேசு சொன்னார். Don't quote me Elijah spirit. நீ எலியாவின் ஆவியை சொல்லாத. You have Jesus spirit. நீ இயேசுவின் ஆவி உடையவனாய் இருக்கிறாய். The son of God didn't come to destroy. தேவ மனுஷகுமாரன அழிக்கும்படியாக வரவில்லை. But to save the world. அது உலகத்தை இரட்சிக்கும்படியாகவே வந்தார். Hallelujah. Hallelujah சொல்ல மாட்டீங்களா? Lift up your hand and say Father. கையை உயர்த்தி சொல்லுங்க பிதாவே. As an apostle. ஒரு அப்போஸ்தலனாக. Show me. எனக்கு காண்பியும். What kind of spirit I am. நான் எப்படிப்பட்ட ஆவி உடையவன் என்பதை எனக்கு காண்பியும். Everybody say show me. எனக்கு காண்பித்தரலாம். What is the spirit of an apostle. ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி என்ன என்பதை எனக்கு காண்பித்தரலாம். If you know what is the spirit of an apostle, your apostolic anointing will begin to increase, multiply million times. நீங்கள் மாத்திரம் ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி எப்படிப்பட்டது என்பதை அறிவீர்கள் என்றால் உங்களுடைய அப்போஸ்தல ஊழியம் பல கோடி பெருகிவிடும். Listen this message carefully. இந்த செய்தியை மிக கவனமாய் கவனியுங்கள். At the end of my message. இந்த செய்தியின் முடிவிலே. You will see the Holy Spirit stirring your spirits. உங்களுடைய ஆவியை பரிசுத்த ஆவியானவர் கலக்குகிறதை பார்ப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சே அல்லேலூயா. You are an apostle. நீங்கள் ஒரு அப்போஸ்தலராய் இருப்பீர்கள் என்றால். You have the spirit of an apostle. உங்களுக்கு ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி இருக்கிறது. Whether you believe it or not. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ. You have the spirit of an apostle. நீங்கள் ஒரு அப்போஸ்தல ஆவியை உடையவராய் இருக்கிறீர்கள். If you are a prophet. நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி.
தீர்க்கதரிசி. You have the spirit of a prophet. நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் தீர்க்கதரிசியின் ஆவி உங்களுக்கு இருக்கிறது. Sometimes you may not behave according to the spirit. நீங்கள் சில நேரங்களிலே அந்த தீர்க்க அந்த ஆவியின்படி நடக்காமல் இருக்கலாம். But your spirit is an apostolic spirit. ஆனா உங்க ஆவியே ஒரு அப்போஸ்தல ஆவி ஐயா. You need not become apostle, you have the spirit of an apostle. நீங்கள் அப்போஸ்தலராய் மாற வேண்டியதில்லை, ஏற்கனவே அப்போஸ்தல ஆவி உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் அப்போஸ்தலர். First you must know who you are. முதல்ல நீங்க யாருன்னு தெரியணும். Once when you know what is the spirit that I have, your life will get changed. நீங்கள் ஒரு விசை நீங்கள் பெற்றிருக்கிற ஆவி என்ன என்பதை கண்டுகொண்டால் உங்கள் வாழ்க்கையே மாறிடும், ஊழியம் மாறிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? How many of you believe that what you believe about yourself changes your behavior? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், உங்களை குறித்து நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ நம்புகிறீர்களோ அது உங்களுடைய நடக்கையை மாற்றும், நடவடிக்கைகளை மாற்றும். Everybody listen to me. எல்லாரும் கவனியுங்கள். Don't say, ah, Ezekiel's teaching for apostles. நீங்க நினைக்காதீங்க எசேக்கியா அவருடைய போதனை எல்லாம் அப்போஸ்தலர் குறிச்சுன்னு. In all of your spirit there is an element of apostolic spirit. உங்க எல்லாரோட ஆவிக்குள்ளே அப்போஸ்தலத்துவத்தினுடைய அங்கம் இருக்கிறது. But for an apostle, ஆனா ஒரு அப்போஸ்தலருக்கு, he has that full potential of that apostolic spirit. ஆனால் ஒரு அப்போஸ்தலருக்கு ஒரு பகுதி மட்டும் அல்ல, அவர் அங்கம் முழுவதுமே அந்த அப்போஸ்தலத்துவ ஆவியால் நிறைந்திருக்கும். All of us are going to see what is the spirit of an apostle. நாம் எல்லாருமே பார்க்க போகிறோம் ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி என்ன என்பதை. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, Thank you Lord. All of you raise your hand and tell, நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. You will show me. நீர் காண்பிக்க போகிறீர். What kind of spirit is an apostolic spirit? ஒரு அப்போஸ்தலத்துவ ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்பதை எனக்கு காண்பிக்க போகிறீர். Sisters listen to me. சகோதரிகளே கொஞ்சம் கவனியுங்கள். You also may have that spirit of an apostle. நீங்களும் கூட அந்த அப்போஸ்தல ஆவியை பெற்றவராக இருக்கலாம். You may not do the leadership of an apostle. ஒரு அப்போஸ்தலத்துவத்தை தலைமைத்துவத்தை நீங்கள் செய்ய முடியாமல் இருக்கலாம். If you know what is an apostolic spirit, ஒரு அப்போஸ்தல ஆவி என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால், even if you are not called as an apostle, நீங்கள் ஒரு அப்போஸ்தலராய் அழைக்கப்படாவிட்டாலும், you will recognize an apostle. நீர் ஒரு அப்போஸ்தலரை அங்கீகரிப்பீர்கள். You will pray for an apostle. அந்த அப்போஸ்தலருக்காக ஜெபிப்பீர்கள். You will invite the apostle. அந்த அப்போஸ்தலரை அழைப்பீர்கள். Hallelujah சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah சொல்லுங்களேன். So listen to me. சொல்றத கவனியுங்க. I want to go very quick. சீக்கிரமாக போக விரும்புகிறேன். First thing, முதலாவது காரியம், you must know what is the spirit of an apostle. ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி என்ன என்பதை அறிய வேண்டும். Next, இரண்டாவது, you have to adjust yourself to get aligned with that spirit. நீங்கள் அந்த ஆவியோடு இணைந்து கொள்வதற்கு உங்களை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்க கொஞ்சம் சரிப்படுத்திக் கொள்ளணும். Yes or no? ஆமாவா இல்லையா? As you take an x-ray, நீங்கள் ஒரு x-ray எடுக்கும்போது, the doctor say there is some infection in the lungs. அந்த நுரையீரலிலே உங்களுக்கு ஏதோ ஒரு கிருமி இருக்கிறது. You try to erase it. You try to heal it. அதை கண்டுபிடிச்ச உடனே அதை நீங்க சரி செய்ய பார்ப்பீர்கள். But you must know. முதல்ல அது என்ன கோளாறுன்னு கண்டுபிடிக்கணும். What is the right lung? Good lung. ஒரு நல்ல நுரையீரல் எப்படி இருக்கும்? What is my problem in my lung? இப்பொழுது என்னுடைய நுரையீரல்ல என்ன பிரச்சனை இருக்குது? What should I do? இப்பொழுது நான் என்ன செய்வது? Hallelujah. Hallelujah. So in this conference, இந்த கருத்தரங்கிலே, today, இன்றைக்கு, the apostles, அப்போஸ்தலர்கள், are going to get aligned with their spirit. அவர்கள் தங்களுடைய ஆவியோடு அப்போஸ்தல ஆவியை இணைத்துக் கொள்வார்கள். Once when you get aligned with your apostolic spirit, உங்களுடைய அப்போஸ்தல ஊழி அந்த ஆவியோடு உங்களை இணைத்துக் கொள்ளும்போது, a new beginning starts. புதிய ஒரு அத்தியாயம் தொடங்கும். ஒரு புது இன்றைக்கு ஒரு புதிய தொடக்கம் இருக்கிறது. Number 1, முதலாவது, the spirit of an apostle, ஒரு அப்போஸ்தலத்துவ ஆவி, is அது ability and power of God. அது தேவனுடைய தேவத்துவமும் அவருடைய சத்துவமும். Spirit of ability of God, தேவனுடைய திறனை வெளிப்படுத்துகிற சக்தி. Listen to me carefully. எல்லாரும் ரொம்ப நல்லா கவனிங்க. The spirit of an apostle, ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி, has a tremendous power of heaven. பரலோகத்தினுடைய சர்வ சக்தியை உடையதாய் இருக்கிறது. If you see this, you will begin to say, oh, I am a spirit of
power. நீங்கள் அதை பெறும் பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், ஓ நான் ஒரு வல்லமையின் ஆவி. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்பர் 2, இரண்டாவது, apostolic spirit is a spirit of authority. ஒரு அப்போஸ்தலத்துவ ஆவி என்பது ஒரு அதிகாரத்தின் ஆவி. An apostle has more authority than anyone under heaven. வானத்தின் கீழே இருக்கிற யாரையும் விட ஒரு அப்போஸ்தல அபிஷேகத்திற்கு அதிகாரம் அதிகம் இருக்கிறது. There is no authority to challenge the authority of an apostle. ஒரு அப்போஸ்தலனுடைய அதிகாரத்தை சவால் கொடுக்க கூடிய ஒரு அதிகாரம் வானத்தின் கீழே எங்குமே இல்லை. If you know that your spirit is an authoritative spirit, you will not walk like a beggar anymore. நீங்கள் உங்களுடைய ஆவி அதிகாரமுடைய ஆவி என்பதை கண்டுகொண்டால் ஒருபோதும் நீங்கள் ஒரு பிச்சைக்காரனை போல நடக்க மாட்டீர்கள். Your very spirit is an authoritative spirit. உங்களுடைய ஆவியே அதிகாரமுடைய ஆவி. Your very spirit is a divinely energized power of God. உங்களுடைய ஆவியே தெய்வத்துவ and சக்தி பெற்றதாய் இருக்கிறது. Your spirit is a miracle spirit. உங்களுடைய ஆவி இருக்கிறது அப்போஸ்தல ஆவி, அதுவே அற்புதங்களை செய்கிற ஆவி. If you know that you have the spirit of mighty miracles and wonders, every time you will experience miracle in your ministry. நீங்கள் மாத்திரம் உங்களுக்குள் இருக்கிற ஆவி அற்புத அடையாளங்களை செய்கிற ஆவி என அறிந்து கொண்டால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். God, Jesus turned to them. இயேசு கிறிஸ்து, கர்த்தரா இயேசு திரும்பினார். Rebuked them. அவர்களை கடிந்து கொண்டார். Don't you know what kind of spirit you are? நீங்கள் எப்படிப்பட்ட ஆவி என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். Tonight, இன்று இரவு, the Holy Spirit will open your eyes. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கண்களை திறப்பார். To see your spirit nature. உங்களுடைய ஆவியின் சுபாவத்தை நீங்கள் காணும்படியாய் செய்வார். You will know the character, the trait of your own spirit. உங்களுடைய ஆவியினுடைய சுபாவத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். All believers are one with God. எல்லா விசுவாசிகளும் தேவனோடு ஒன்றாய்த்தான் இருக்க. According to 1 Corinthians 6:17, he that is joined to the Lord is a one spirit. கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். So a believer and God are one. ஆகவே அடிப்படையில் பார்த்தால் விசுவாசியும் தேவனும் ஒரே ஒன்றாய் இருக்கிறார்கள். But ஆனால் the spirit of an apostle, ஆனால் அப்போஸ்தலனுடைய ஆவி இருக்குதே, is still more one with the heavenly personality. அவர் வான மண்டலத்தினுடைய குணாதிசயத்தோடு ஒன்றானவராய் இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வானவர் போல காணப்படுகிறார். I don't say you try it. நான் நீங்கள் அதுக்கு முயற்சி வானவராக இருக்க முயற்சி பண்ணுங்கள் சொல்லல. I say you see it. நீங்கள் அதை பாருங்கள். அப்போஸ்தலத்துவ ஆவியே வானவ ஆவி, அதை பாருங்கள். Are you listening? நீங்கள் நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? If you are an apostle, நீங்கள் ஒரு அப்போஸ்தலராய் இருக்கிறீர்கள். Your very spirit, உங்களுடைய ஆவியே, is hunger for God's glory. தேவனுடைய மகிமைக்கு பசிதாகமுடைய ஆவி. Your very spirit, உங்களுடைய ஆவியே, seeks the fellowship of God more than anything else. வேற எதையும் விட ஆண்டவருடைய ஐக்கியம் தான் மேலே அப்படி நினைப்பீங்க. As a fish is in the water, எப்படி தண்ணீரிலே மீன் இருக்கிறதோ, not because fish tries to be in the water, எப்படியாவது தண்ணிக்குள்ள வாழ முயற்சி பண்ணுவங்கிறதுக்காக இல்ல. The fish nature, அந்த மீனினுடைய இயல்பே, the spirit of a fish, ஒரு மீனினுடைய ஆவி, feels homely in the water. அது தண்ணியில இருக்கும்போது தான் வீட்ல இருக்கிறது மாதிரி உணரும். If you are an apostle, நீங்கள் உண்மையிலேயே ஒரு அப்போஸ்தலராக இருந்தால், your very spirit, உங்களுடைய ஆவியே, feels at home in the presence of God. தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது தான் மேலான வீடுன்னு நினைக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா உங்களுக்கு? If you walk in the spirit of an apostle, I tell you, you will be so one with Jesus. நீங்கள் மாத்திரம் அப்போஸ்தலத்துவ ஆவியிலே நடப்பீர்கள். இயேசுவோடு ஒன்றாயிருப்பதற்கு இயங்குவீர்கள். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா. How many I said? எத்தனை நான் சொல்லி இருக்கிறேன்? 3. Okay. Number 4. நான்காவது, the spirit of an apostle, ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி, is the spirit of adventure. அது வீரதீரங்களை செய்து
முன்னே போகிற ஆவி, முன்னோடியான ஆவி. ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா. இஃப் யூ ஆர் an apostle, நீங்கள் ஒரு அப்போஸ்தலராய் இருப்பீர்கள் என்றால், யுவர் நேச்சர், உங்களுடைய சுபாவமே இஸ் ஆல்வேஸ் அட்வென்ச்சரஸ். எப்ப பார்த்தாலும் ஒரு வீர தீரமா சாகசம் செய்யலாமா? தேர் இஸ் such a force in you, உங்களுக்குள்ள ஒரு உந்துதல் இருக்கும். யூ cannot keep quiet, நீங்க சும்மாவே இருக்க முடியாது. தட் ஸ்பிரிட் will not let you still stay, அந்த ஆவி உங்களை சும்மா இருக்க விடாது. இட்ஸ் a very strong impulse from heaven, அது பரலோகத்திலிருந்து உங்களை பிடித்து தள்ளி கொண்டே இருக்கும். சாதனை செய், சாதனை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இட்ஸ் a spirit of an achievement, அது ஒன்றை சாதிக்க வேண்டும் என துடிக்கும். இட்ஸ் a spirit of completion, அது எதையும் முடிக்க வேண்டும் என நினைக்கும். இட்ஸ் a spirit of accomplishment, அது ஒன்றை செய்து முடிக்கணும், பாதியில விடாது. தட் ஸ்பிரிட் will not stay be satisfied with any half work, எதுவும் அரை குறையில செய்து முடிக்கிறதுக்கு ஒரு நாள் இந்த ஆவி விடவே விடாது. That apostolic spirit wants to finish whatever it begins. இந்த அப்போஸ்தல ஆவி எதை தொடங்கினதோ அதை முடிக்கிறது வரை அது ஆவியை விடாதபடிக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். Hallelujah. Don't you know what kind of spirit you are of? இப்பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள் என்பது உங்களுக்கு தெரியிறதா? Don't you know what kind, what sort of spirit you are? நீங்கள் எப்படிப்பட்ட ஆவி என்பது உங்களுக்கு தெரியாதா? If the Holy Spirit open your eyes, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் உங்களுடைய கண்களை திறந்தா, a tremendous apostolic spirit is going to be released all over the nation. தேசம் முழுவதும் மிகப்பெரிய அப்போஸ்தலத்துவ ஆவி கட்டவிழ்க்கப்படும். Hallelujah. Hallelujah. The spirit of an apostle, ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி, is the spirit of association and submission. அது எப்பொழுதும் ஐக்கியமாகவும் தாழ்மையாகவும் பணிந்தும் இருக்கிறார். Listen to me. ஐக்கியம் பணிவு. The spirit of an apostle hates independency. ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி தனித்து இயங்குவதை வெறுக்கும். The apostle spirit always wants to get attached to other apostles, other apostles, other prophets, other evangelists. The spirit of an apostle can never stand alone. It's a spirit of association. It's a spirit of accessibility. ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி, அப்போஸ்தல ஆவி என்ன செய்யும் என்றால், அந்த அப்போஸ்தலன் இன்னொரு அப்போஸ்தலனோடையோ அல்லது இன்னொரு தீர்க்கதரிசியோடையோ அல்லது உள்ளொரு சுவிசேஷனுடைய போய் இணைந்து கொள்ள துடிக்கும், அவர்களோடு இசைந்து போகும். ஒருபோதும் தனித்திருக்காது. ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவியினுடைய இன்னொரு குணாதிசயம், இட்ஸ் எ ஸ்பிரிட் ஆஃப் ஆடாசிட்டி, அது ஒரு தைரியத்தின் ஆவி. இட்ஸ் எ ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த், அது விசுவாச ஆவி. It's always a spirit of faith. எப்பொழுதும் ஒரு விசுவாச ஆவி. The spirit of an apostle, ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி, is the spirit of affection, அது பாசத்தின் ஆவி, and care, அது கரிசனையின் ஆவி. Jesus is the greatest apostle. இயேசு கிறிஸ்து தான் மிகப்பெரிய அப்போஸ்தலர். You know what was his spirit? அவருடைய ஆவி எது தெரியுமா? The spirit of Jesus, அது இயேசுவின் ஆவி, was the spirit of intimacy with the Father, பிதாவோடு நெருங்கின ஐக்கியமுள்ள ஆவி. An apostle, ஒரு அப்போஸ்தலன், is not only a man of achievements, அவன் ஒன்றை சாதிக்கிறவன் மாத்திரமல்ல, not only a man of accomplishments, ஏதாவது ஒரு செய்து முடிக்கணும்ங்கறவன் மாத்திரமல்ல, but he is also a man of attachment to the heavenly realms, பரலோக மண்டலத்தோடு தன்னை இணைத்து கொண்ட ஒரு நபர். Listen to me carefully, நான் சொல்றது நல்லா கவனிங்க. If your husband is an apostle, உங்களுடைய கணவர் அப்போஸ்தலராக இருந்தால், you have to remind him constantly, அவருக்கு நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். Hello my husband apostle, ஹலோ அப்போஸ்தலராகி நான் என்னுடைய கணவரே, your very spirit longs for intimacy with Jesus, உங்களுடைய ஆவியே இயேசுவோடு ஐக்கியம் கொள்ள துடிக்க வேண்டும். Do you know why Jesus called apostles? இயேசு கிறிஸ்து ஏன் அப்போஸ்தலர்களை அழைத்தார் தெரியுமா? Mark 3:13-14 says, மார்க் 3 ஆம் அதிகாரம் 3:14 வசனங்கள் சொல்கிறது, he called apostles, அப்போஸ்தலர்களை அழைத்தார், he ordained them as apostles, அவர்களை அப்போஸ்தலராக அவர் நியமித்தார். Everybody listen to me. Number 1, முதலாவது, that they may be with him, அவரோடு கூட இருப்பதற்காக. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, an apostle, ஒரு அப்போஸ்தலன், an apostle, ஒரு அப்போஸ்தலன், is called, அழைக்கப்பட்டிருக்கிறான், to be with him, அவரோடு இருக்க. Say it again. An apostle, or apostolan, is called, அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார், to be with him, அவரோடு இருக்க. What does it mean?
அதனுடைய அர்த்தம் என்ன? An apostle is not only a performer but he is also a man of God's presence. ஒரு அப்போஸ்தலன் ஒன்றை செய்கிறவன் மாத்திரமல்ல, அவன் அவரை காண்பிக்கிறவன், அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிறவன். Can I tell you one good news? ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? An apostle resembles Jesus more than any other ministers. ஒரு அப்போஸ்தலன் இயேசுவை மற்ற எல்லா ஊழியர்களை விட பிரதிபலிக்கிறவன். He lives in close intimacy with the Father, that his eyes, his look, his touch, everything resembles the sender. அவர் பிதாவோடு நெருங்கின ஐக்கியமுடையவராய் இருக்கிறபடியாலே அவருடைய பார்வை, அவருடைய பேச்சு, அவருடைய பிரதிபலிப்பு எல்லாமே பிதாவை பிரதிபலிக்கும். How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? You know why Jesus called the apostles and he was with them for 3 years? இயேசு கிறிஸ்து ஏன் அப்போஸ்தலர்களை அழைத்தார்? அவர் அவர்களோடு 3 வருஷம் இருந்தார். Eating with them. அவர்களோடு சாப்பிட்டார். Sleeping with them. அவரோடு தூங்கினார். Talking with them. அவரோடு பேசினார். Traveling with them. அவரோடு பயணப்பட்டார். Inquiring them. அவர்களை விசாரித்தார். Asking questions. அவர்கிட்ட கேள்வி கேட்டார். Answering their questions. அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தார். They were two, so one. அவர்கள் அவ்வளவு நெருங்கி இருந்தார்கள். Jesus said. இயேசு சொன்னார். He that receives you receives me. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொண்டான். He that rejects you rejects me. உங்களை புறக்கணித்தவன் என்னை புறக்கணித்தான். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். An apostle. நான் ஒரு அப்போஸ்தலன். 100% representative of God. இயேசு கிறிஸ்துவினுடைய 100%க்கு 100% அவரை பிரதிபலிக்கிறவன். He's a heavenly ambassador. அவன் பரலோகத்தினுடைய ஸ்தானாபதி. Hallelujah. Hallelujah. Though he is in this earth. அவர் இந்த பூமியில் இருந்தாலும். His salary comes from heaven. அவனுக்கு பரலோகத்திலிருந்து தான் பணம் வருகிறது. His order comes from heaven. அவனுக்கு வருகிற கட்டளை பரலோகத்திலிருந்து வருகிறது. Even his car comes from heaven. அவனுடைய கார் கூட பரலோகத்திலிருந்து வருகிறது. He only is in this world to represent heaven. அவன் பரலோகத்தை பிரதிபலிக்க தான் இந்த பூமியில் இருக்கிறான். An apostle can pray more than any other ministers. மற்ற எந்த ஊழியக்காரர்களுடைய ஒரு அப்போஸ்தலன் அதிகமாக ஜெபிக்க முடியும்? He did not try. அதே அவன் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. His very spirit is a praying spirit. அவனுடைய ஆவியே ஜெப ஆவியையா. His very spirit is a word loving spirit. அவனுடைய ஆவியே வசன வாஞ்சை உள்ள ஆவியையா. How many of you believe that Jesus was an apostle? எத்தனை பேர் விசுவாசிகள் இயேசு ஒரு அப்போஸ்தலர்? Thank you.